ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்க உயிரையும் கொடுக்க தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடும் எதிர்ப்பு அமளிக்கு இடையே காஷ்மீர் தொடர்பாக முக்கிய மசோதாக்களை உள்துறை அமைச்சர் அமித் ஷா மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்தார் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது மற்றும் முப்பத்தைந்து ஏ ஆகியவற்றை நீக்கப்படுவதாகவும் காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசம் மாற்றுவதற்கான தீர்மானத்தை அவர் தாக்கல் செய்தார் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றமே போர்க்களம் போல காட்சியளித்தது இருப்பினும் பல மணி நேர விவாதத்திற்கு பிறகு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கும் தீர்மானம் காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது எனவும் ஐ நா சபையில் காஷ்மீர் விவகாரம் நிலுவையில் உள்ளபோது மசோதாவை கொண்டு வந்தது ஏன் எனவும் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் காஷ்மீர் விவகாரத்தில் ஐ நா தலையிட காங்கிரஸ் விரும்புகிறதா என்று கேள்வி எழுப்பினார் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்க தமது உயிரையும் கொடுக்க தயார் என்று தெரிவித்த அமித்ஷா जम्मू कश्मीर सट न एक सेकंड पर एक छोटी सी स्पष्टता मनीष जी से करना चाहता हूँ अगर आप अनुमति दे तो कांग्रेस पार्टी के ओर से चर्चा की शुरुआत वो ये तो स्पष्ट ही नहीं किए कि धारा 370 जाने के पक्ष में कांग्रेस पार्टी है या नहीं ये तो जरा स्पष्टता कर दो காஷ்மீர் விவகாரம் குறித்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்க இருப்பதால் நாட்டின் பாதுகாப்பு பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சட்டத்திற்கு எதிராக ஜம்மு காஷ்மீரை பிரித்து விட்டதால் நாட்டின் ஒற்றுமை வளராது என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தான் நாடு உருவாக்கப்படுகிறதே தவிர நிலப்பரப்பினால் அல்ல என்றும் டுவிட்டரில் காந்தி தெரிவித்துள்ளாா்